ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹனி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1/4 கப்பு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் 1 விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1-5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு வந்துக்கலாம். நீங்கள் பெரிய சீவு இருந்ததுன்னா அந்த நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ஸ் மேலேயே வச்சு ஜலிச்சுக்கலாம். நான் தனியாக ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஜலிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். கேக் மிக்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளார நம்ம 1 குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி குக்கரோட பிளேட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கர் முடியல கேஸ் கட்டெல்லாம் போட வேணாம், போடாமல் மூடி வச்சுக்கோங்க. இது 1-10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ நான் ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை இந்த வெட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். இப்போ ஃபுல் மாவையும் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பாட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மாவு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1-2 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விழுவணும். இதுதான் கரெக்டான இது. இப்போ இதை நம்ம மோல்டு ஊற்றிக்குவோம். இப்போ நான் 1 கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் பட்டரை தடவிக்குவோம். தடவிட்டு சுற்றி கேக் டின் சுற்றியும் தடவி விட்டுக்கோங்க. இப்போ கேக் டின்னா எல்லாம் சுற்றி பட்டர் தடவியாச்சு. இப்போ இதில் நம்ம கலந்த மிக்ஸை 1/4 அளவுக்கு கேக் டின்ல 1/4 பாகம் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா பொங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால 1/4 பாகம் ஊற்றினா போகிறோம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த கேக் டின்னை 2 டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். இப்போ இதை பேக் பண்ணிக்குவோம். இப்போ ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்ச கேக் மோல்டை வச்சுக்குவோம். வச்சுட்டு மூடி லோவில் 30-40 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். கேக் ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதை 1 ஸ்கியூவர்ஸோ இல்லை டூத்பிக்கோ வச்சு குத்தி பார்ப்போம். ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா கேக் வெந்துருச்சு. பாருங்க, நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துருவோம். இப்போ கேக் வெந்து இறக்கியாச்சு, எடுத்தாச்சு. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நல்லா ஆடினதுக்கப்புறம் இதில் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம 1 ஹனி சிரப் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் 1 தவா வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். போட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். சுகர் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும்
பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, 2 நிமிஷமா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தொட்டு பார்ப்போம், நான் பிசுபிசுப்பு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிசுபிசுப்பு இருந்தா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்குவோம். இப்ப கேக்க டிமோல்ட் பண்ணிக்குவோம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்ப இந்த லாக்கை திறந்துட்டு கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டு இந்த கத்தி வச்சு லைட்டா சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோ, லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேல இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்குவோம். நீ ட்ரிம் பண்ணாம அப்படியே கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் லைட்டா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்டாவே கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயரா வைக்கணுங்கிறதுக்காக கட் பண்றேன். இப்ப நான் ஸ்கொயரா வேணுங்கிறதுக்காக சைட்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைட்ஸா 4 பக்கமும். இப்ப அந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ணோம் இல்லையா, அது ஆறிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. அதுல 1 கப் ஹனி ஊத்திக்கலாம். ஹனி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு. கேக்கையும் ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. அதுல 1 ஸ்டிக் வச்சு நல்லா ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோல் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச இந்த ஹனி சிரப்ப இந்த கேக் மேல ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா இந்த கேக் உள்ளார இறங்குற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம சிரப்புள்ளா ஊத்தியாச்சு. இது கொஞ்சம் நல்லா கேக்ல அப்சர்வ் ஆகட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்ப கேக் மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஒரு ஜாம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் 1/2 கப் ஜாம் எடுத்திருக்கேன், ஃப்ரூட் ஜாமு. ஃப்ரூட் ஜாம் இல்லைன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி ஜாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஜாம் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஜாம் மெல்ட் ஆகட்டும், அதனால் ஜாஸ்தி வச்சு மெல்ட் பண்ணாதீங்க, தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்டே மாறிடும். அதனால் சிம்லேயே வச்சு மெல்ட் பண்ணுங்க. ஓவர் ஹீட்டும் பண்ணிடுறாங்க. இப்போ ஜாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடுவோம். இப்போ நம்ம ஊற்றுனா அணி சிறப்பெல்லாம் நல்லா இழுத்து உறிஞ்சி கேக் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம பண்ண இந்த ஜாமை அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண இந்த ஜாமை இதில் நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஜாமை பேஸ்ட்டை நல்ல திக் லேயரா இதில் ஊற்றிக்கோ. ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன், ட்ரை கோகோனட் பவுடர். அதை இது மேல தூவிக்கலாம். தூவிட்டு சைட்ஸ்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஜாம் எல்லாம் அப்ளை பண்ணி கேக் ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத பீசஸ் பண்ணிக்குவோம். மொத்தம் 8 பீஸ் எனக்கு வந்திருக்கு. இப்போ ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு.
இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.